திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் சைலேஷ் என்ற மாணவன் 9வது வகுப்பு படித்து வருகிறார். பார்ப்பதற்கு மெலிந்த தேகத்தோடு மூக்கு கண்ணாடி அணிந்து காணப்படும் சைலேஷ் படிப்பில் கில்லாடி. மனதில் உறுதியும் திறமையும் மிகுந்த சிறுவன் இந்த சைலேஷ். நாமெல்லாம் வாட்ஸ்அப் பார்க்கறதோட சரி, ஆனால் இந்த சைலேஷ் வாட்ஸ்அப்புக்கு இணையாக ஆப்பே தயாரித்து விட்டார் என்பதுதான் அமேசான் நிறுவனத்தை தலை கிறுகிறுக்க வைத்து விட்டது. தூக்குடா அந்த செல்லத்தை என்ற கதையாக அமேசான் நிறுவனம் மாதம் ரூபாய் 2 லட்சம் ஊதியமாக தருவதாகவும் தங்களுக்கு வேண்டிய ஆப்களை டிசைன் செய்து தருவதுதான் இனி உங்களின் வேலை என ஒப்பந்தமே போட்டுக் கொண்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ஒரு நல்ல ஒரு ஆப் கிரியேட் பண்ண அந்த ஆப் வந்து ஆல்பா கம்பெனி வந்து அந்த ஆல்பா கம்பெனி வந்து எனக்கு 35,000 தந்தாங்க. அந்த ஆப் வித்துட்டாங்க. அந்த கம்பெனி வந்து யூரோப்ல இருக்கு. அடுத்தது வந்து நயோட்ரான் கம்பெனி. நயோட்ரான் கம்பெனியோட என்னோட இன்னொரு ரெண்டாவது ஆப் விட்டேன். அவங்க வந்து 45,000 வந்து அமிச்சாங்க. அந்த 45,000 அமிச்சது இல்லாம அவங்க வந்து இன்னொரு அமேசான் கம்பெனிக்கு வந்து இப்ப என்ன பார்ட்னர் எடுத்துருக்காங்க. அமேசான் கம்பெனி இப்ப நேற்று கூட அவங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் அவங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி தந்தேன். இது மட்டும் இல்லாம இப்ப வந்து அமேசான் கம்பெனியோட வந்து இப்ப பார்ட்னர் சொல்லிருக்காங்க. பார்ட்னர் ஆனா மந்த்லி 2 லாக்ஸ் வந்து எனக்கு இன்கம் வந்து சொல்லிருக்காங்க. இப்ப வந்து எனக்கு இந்த எல்லா விஷயத்துலயும் ஹெல்ப் பண்ணவங்க என் டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க HM எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களால தான் நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கேன். பொதுவாக மொபைல் போன்களை பயன்படுத்தும் சைலேஷ் வயது மாணவர்கள் கேம் விளையாடி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மொபைல் போன் மூலமாக சைலேஷ் 3 ஆப்களை டிசைன் செய்து வருமானம் ஈட்டி உள்ளான் என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். இதில் 2 ஆப்கள் கேம்கள் தொடர்பானது, மற்றொன்று வாட்ஸ்அப் போன்றதாகும். மீஞ்சூரில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தந்தை நல்ல பெருமாள், தாய் முத்துலட்சுமி, தங்கை நேகா ஆகியோருடன் சைலேஷ் வசிக்கிறார். தந்தை நல்ல பெருமாள் இஸ்திரி போடும் வேலை செய்கிறார். சைலேஷின் தந்தை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா இளந்தைக்குளம் என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.